ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஆலைமனை. ஆலைமனைன்றது கர்நாடகாவில் வெள்ளம் தயாரிக்கிற வீடுக்கு ஆலைமனைன்னு சொல்லுவாங்க அந்த வில்லேஜில். நம்ம வீட்டில் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம், வெள்ளம் கல் மாதிரி இருக்கும், ஆனால் இந்த வெள்ளம் பஞ்சாம்பூதம் மாதிரி இருக்கும். ஆமாம் நண்பர்களே, இதுக்கு நீர் பெல்லான்னு கூப்பிடுவாங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறாங்கன்னு. முதல்ல கரும்பை வெட்டிக்கின்னு அந்த கரும்பில் இருந்து கரும்பு பாலை எடுப்பாங்க. ஆனால் இவங்க பண்ணுற விதானம் பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. எப்படி ஒரு டில்லர் மிஷினை யூஸ் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த க்ரஷருக்கு கானான்னு கன்னடத்தில் சொல்லுவாங்க. கரும்பு பால் பாருங்கள் எப்படி வடிஞ்சோடுதுன்னு. அது எங்கே போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது எங்கே வந்து தாங்க சேருது. இங்கே வர கரும்பு பாலை தான் பயன்படுத்தி வெள்ளம் தயாரிப்பாங்க. இதை ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க. கடவுளுக்கு படையல் வச்சுட்டு தான் நாம் கரும்பு பாலை சுவைக்க முடியும். அவங்களுடைய கடவுளுக்கும் அடுப்புக்கும் கானாக்கும் படைச்சிட்டு அப்புறமா தான் சாப்பிட முடியும். நான் இப்போது இதை சுவைக்க போகிறேன். உண்மையாக சொல்லணுன்னா இது அஞ்சாவது ரவுண்டு, செம்மையாக இருந்துச்சு. ஆலைமனைக்காகவே சொல்லி வச்சு செஞ்ச இந்த கடாய் பார்த்திங்கன்னா செம்ம பெருசாக இருக்கும். அதோட அடுப்பு அதை விட பெருசாக இருக்கும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த நீர் பெல்லாவை செய்கிறதுக்கு 8 மணி நேரம் விடிய விடிய செய்கிறாங்கங்க. எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. நைட்டில் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது, காலையில் 7:30 ஆனாலும் இன்னும் முடியல. இந்த நீர் பெல்லாவை ஒரு ஸ்பூன் வாயில் போட்டுக்கின்னு தண்ணியை குடிச்சிட்டா ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைங்க, உடம்பு சார்ந்த பிரச்சனைங்க சரியாயிடும்னு சொல்கிறாங்க. அடி பிடிக்காமல் தீஞ்சு போகாத மாதிரி பார்த்துக்கணும். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இந்த நீர் பெல்லா கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியும்னா கமெண்ட்டில் போடுங்க. நான் அவர்கிட்ட கேட்டேன், வெள்ளம் செய்கிறதும் இதே மாதிரி தான் டைம் ஆகுமான்னு கேட்டேன். இல்லை வெள்ளம் சீக்கிரமே ஆகிடும், ஆனால் இது ரொம்ப நேரம் எடுத்து செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தோட்டத்துக்கு கரும்பை வெட்டி அறுவடை ஆன பிறகு முதல் நாளில் இருந்து கடைசி நாள் வரைக்கும் இந்த அடுப்பு அணையவே அணையாதான். கண்டினியூஸாக பகல் இரவு சேர்ந்து அவங்க இந்த நீர் பெல்லாவை செஞ்சு நிற்பாங்களாம். இந்த பாகம் நேற்று நைட்டு 9 மணிக்கு செய்ய ஆரம்பித்து காலைல 7:30 ஆகுதுங்க, இன்னும் செஞ்சுன்னு இருக்காங்கன்னு சொன்னாங்க. நைட்டெல்லாம் நீ இதுன்னா மிக்ஸ் பண்ணி இருக்கிற நீர் பெல்லாவை சுவைச்சு பார்க்கலாம். என் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு அரிய வாய்ப்பு. நானே 12 வருஷம் ஆனப்புறம் இப்போ தான் இதை சுவைக்க வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த நுரை பெல்லாம் இங்கே மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் பார்க்கலாம் அந்த நுரை பிடிச்சிருக்கிற பெல்லாவை. அது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லலாங்க. இன்னும் ஸ்வல்ப பிசி இது. இந்த நீர் பெல்லா இல்லைன்னா நுரை பெல்லான்னு சொல்லுவாங்க. இதை கேக்குதா தெரியல பாருங்க, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்மையாக இருக்குங்க. பெங்களூரில் இதெல்லாம் கிடைக்காது, இங்கே வந்தால் தான் கிடைக்கும். செம்ம அவுட் ஆஃப் த பாக்ஸுங்க, சூப்பராக இருந்துச்சு. நான் நினச்சி பார்த்ததை விட செம்மையாக இருந்துச்சுங்க. இங்கே உத்தரகன்னட டிஸ்ட்ரிக்டில் வெள்ளம்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி நீர் பெல்லா தான் யூஸ் பண்ணுவாங்க. கரும்பு பால் நீர் பெல்லாவாக ஆகிறதுக்கு 4 மணிலேருந்து 8 மணி நேரம் எடுக்குதுங்க. இதுக்காக ஒருத்தர் முழிச்சிருந்து பார்த்துக்கணும். இது இங்கேருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் இது. இங்கேருந்து கூலான பிறகு இதை ஒரு டின்ல போட்டு வச்சுப்பாங்க. இது கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் வரும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தண்ணி படாமல் பார்த்துக்கணும். நீர் பெல்லாம் ஆயிடுச்சுங்க.
தீஞ்சு போகிறதுக்கு முன்னாடி இதை இன்னொரு பாத்திரத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடணும். பாருங்க எப்படி பண்ணுறாங்கன்னு. வேட்டியை வச்சு ஒடிக்கட்டுறாங்க பாருங்க. ಕಸರೆಲ್ಲ ಐ ಪಂಜಿ ಒಳಗೆ ಇರುತ್ತದೆ ಇದು ಇಲ್ಲಾರೆ ಅದಷ್ಟು ಬೆಲ್ಲಕ್ಕೆ ಹೋಗ್ಬಿಟ್ರೆ ಕಲರ್ ಕೊಡ ಹೋಗ್ಬಿಟ್ರೆ ಈ ರಾತ್ರಿ ಇಡೀ ನಿದ್ದೆ ಕಟ್ಟಿದ್ದು ಇದನ್ನ ಕಾಲಿ ಕಟ್ಟ ಬರ್ರಿ ನೀವು ಫಸ್ಟ್ ಹಾಲು ಹಾಕಿ ನಿಟ್ಟಿದ್ ನೋಡ್ರಿ ಪಟ್ಟ ಪಟ್ಟ ಇಲ್ತ ಬನ್ನಿ ಇಚ್ಚಿ ಇಚ್ಚಿ ಬರ್ರಿ ಟ್ಯಾಂಕರ್ ಟ್ಯಾಂಕರ್ ಇದ್ದಲ್ಲಿ ಚೂರು ಕೇಳ್ತೀಯ ಕೊಪ್ಪಲ್ಲಿ ಅದೇ ಅದೇ ಹಿಡಿದು ನೋಡಿ ಬರ್ಲಿಲ್ಲ ಅದೇ ಕಟ್ಟಿ ಕಟ್ಟಿ பாக்கு மரத்தோடைய இலையை வச்சு எப்படி வடிக்கிறாங்க பாருங்கள். எல்லாம் ஆர்கானிக்காக நீட்டாக பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இவங்க பண்ணுறது. எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நீர் பெல்லா செய்முறையை கம்ப்ளீட்டாக நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆலைமனையில் இந்த நீர்பெல்லாம் செய்கிற ப்ராசஸை ஷூட் பண்ணுறதுக்கு ரெண்டு தடவை நம்ம முயற்சி பண்ணோம். ரெண்டாவது தடவை தான் கை குடிச்சு. உங்களுக்கு தேவையான மொத்த இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் கிடைச்சிருக்கோன்னு நம்புகிறேன். என்ன சொல்றாருன்னா எனக்கு தெரிஞ்சதை ஒளிவு மறைவு இல்லாம சொல்லி தந்துடுவேன்னு சொல்றாங்க. ரொம்ப நன்றி அவருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாப்பூர் ட்ரிப் சீரீஸ் முடிவுக்கு வந்துருச்சுங்க. நாங்கள் நைட்டு இன்னொரு தடவை வந்தோம். எதுக்குன்னா எங்கள் வீட்டுக்கு நீர் பெல்லாவை வாங்கி போக. எல்லாப்பூர்ல இருந்து பெங்களூருக்கு கிளம்பிட்டோங்க. எல்லாப்பூர் ட்ரிப் சீரீஸோட பிளேலிஸ்ட்டை இங்கே கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் யாராவது பார்க்காதவங்க இருந்தால் அதை போய் பாருங்கள், செமையாக இருக்கும். நான் கிஷோர்குமார், நீங்கள் பார்த்துன்னுக்கிறது கேகாப்ஸ் தமிழ். நம்ம சேனலில் இதே மாதிரி ட்ராவல் சீரீஸ் நிறைய வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.